ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கிறோம் என்னால் உரமே தயாரிக்க முடில எனக்கு டைமே கிடைக்க எனக்கு மாடி தோட்டம் இருக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கான சிம்பிளான செலவே இல்லாத ஒரு சிம்பிளான உரம் பார்க்க போகிறோங்க இது நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற அன்றாடம் பயன்படுத்துகிற ஒரு பொருள் தான் கேரட்டோட தோலும் பொட்டேட்டோ உருளைக்கிழங்கோட தோலும் நீங்கள் சாப்பிட்டு தூக்கி போடுற வாழைப்பழத்தோட தோல் இது மூணையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க ஒரு டூ டேஸ் நீங்கள் ஃப்ரைடே அரைச்சி வச்சிங்கன்னா சண்டே மார்னிங் அதை வந்து தண்ணியில் கலந்து செடிகளுக்கு கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க இதில் பேக் ஆஃப் நியூட்ரிஷன் இருக்குது ரொம்ப வேர் வளர்ச்சி தூண்டும் ப்ளஸ் வந்து உங்களுக்கு பூக்கள் பூக்கிறதுக்கான சக்தி இந்த உரத்தில் இருக்குங்க அதனால் நிறைய பூக்களும் வைக்கும் காய்களும் காய்க்கும் இந்த உரத்தை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா அவங்க செடி கொடுத்து பாருங்கள் பெஸ்ட்டான ரிசல்ட் கிடைக்கும் பூக்காத செடியும் பூக்கும் காய்க்காத செடியும் காய்க்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் அ ப்ளெசன்ட் டே